அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். நான் இன்று பேசப்போவது நம் கல்லூரி என்னும் நந்தவனத்தை பற்றியே. முதலில் ஒரு கவிதையின் நான்கு வரிகளை சொல்லிக்கொண்டு என் பேச்சை நான் ஆரம்பித்துக் கொள்கிறேன். என் கனவுகள் கலைந்தாலும் என் கண்களில் கல்லூரி நினைவுகள் கலைவதில்லை. இதுவே கல்லூரிக்கு இறைவன் தந்த வரமோ? ஆம், கல்லூரி என்று கேட்கும் பொழுதே நம் மனதிற்குள் மறக்க முடியாத பல நினைவுகள் வந்து பெறலாம். அன்னையாய் தெரிந்த ஆசிரியர்கள், நம் நண்பர்களை எதிர்பார்த்து நிற்கும் கல்லூரி தூண்கள், நம் கால் சுவடுகளை ஏற்க மறுக்காத கல்லூரி படிகள், அன்பை பரிமாறி தந்த கல்லூரி கேண்டீன், நம் அறிவை வளர்க்க செய்த நூலகங்கள், நட்பை ஒரு பாடகமாய் நமக்கு கற்றுத்தந்த நம் நண்பர்கள், இது போதாதா? ஆம், கல்லூரி ஒரு நந்தவனம்தான். நன்றி, வணக்கம். நீதிமான்களே மற்றும் என் உடன் பிறவ சகோதரி சகோதரர்களே, அனைவருக்கும் என் முத்தான முத்தமிழ் வணக்கம். நான் இங்கு பேசிக்கொண்ட எடுத்த தலைப்பு நமது கல்லூரி. ஒரு குழந்தையின் தன்மை தன் தாயின் வயிற்றின் மூன்றாவது மாதத்திலே தொடர்கிறது என்று உளவியல் கூறுகிறது. அதற்கு பிறகு தன் வாழ்க்கைக்கு வேண்ட பண்பும் கலாச்சாரத்தும் பண்பாடையும் தன் வீட்டிலிருந்தும் பள்ளியிலிருந்தும் கல்லூரியிலிருந்தும் கற்றுக்கொள்கிறான். இதில் கல்லூரியின் பங்கு மிகவும் சிறிதல்ல. ஏனென்றால் ஒரு மனிதன் தன் வாழ்க்கையின் மிகவும் இனிப்பான காலகட்டத்தை தன் கல்லூரியில் சந்திக்கிறான். நல்லதானதும் கெட்டதானதும் புனிதமானதும் பைசாசிகமாய மிகப்பெரிய மிக அளவில் பொருட்களை இங்கு சந்திக்கிறான். தன் வாழ்க்கையில் படித்த பண்பாட்டையும் கலாச்சாரத்துக்கும் தன் வாழ வேண்டிய எது உதகியது என்று இங்கு தேர்ந்தெடுத்துக் கொள்கிறான். நான் இதெல்லாம் சொல்வது என் தனிப்பட்ட அனுபவத்தால். ஏனென்றால் நான் படித்த மிக அதிக விஷயங்களையும் என் வாழ்க்கைக்கு அல்லது எது உதகியது என்று நம் கல்லூரி எனக்கு கற்றுத்தந்தது. என் தன்மையை வளர்க்க மிகவும் நமது கல்லூரி உதகியது. நமது கல்லூரி 200 வருடங்களுக்கு முன்பு, அதாவது 1889 அடால்ஃப் மெட்லிகாட் கேரளாவுக்கு கல்வியின் வெளிச்சத்தை தருவதற்கு ஸ்தாபித்த கல்லூரி. அதற்கு பிறகு கேரளாவின் பிரதம முதலமைச்சரை EMS நம்பூதிரி படை உருவாக்கிய நமது கல்லூரி அங்கு தீரவில்லை. ஜோசப் முண்டிஷெடி, கே.சி. அச்சுதமேனோன் முதல் இன்றைய நமது நாடாளுமன்ற பிரதிநிதி முதல் வந்து நிற்கிறது. ஊழல், கற்பழிப்பு இதெல்லாம் நிறைந்த நமது இன்றைய சமூகத்தை கல்வி என்ற உண்மையால் மட்டும்தான் துவைக்க முடியும், துடைத்து மாற்ற முடியும் என்று கூறிய நமது கல்லூரியின் கட்டளை, அதாவது வெராட்டிஸ் வோஸ் லெபராபிட், இங்கு மிகவும் அவசியமானது என்ற கருத்தை நான் இங்கு கூறிக்கொண்டு இந்த அவசரத்தை என கற்பழித்த நமது கல்லூரி என் ஆசிரியர்களுக்கும் என் வணக்கத்தை கூறிக்கொண்டு நன்றி, வணக்கம். வணக்கம். தொன்று நிகழ்ந்ததனைத்தும் உணர்ந்திட்டு சூழ்கலை பாணர்களும் இவள் என்று பிறந்தாள் என்று அறியாத இயல்பினதா நம் தாயவள் தமிழன்னை பாதம் பணிந்து மன்றில் மறப்படாது உதித்திருக்கும் நடுவர்களை வணங்கி இன்று எனது பேச்சின் தலைப்பாக நமது கல்லூரி என்பதை நான் பேச விரும்புகிறேன். பண்டைய காலத்தில் மனிதன் ஆறறிவு பெற்றவனாக இருந்தாலும் எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எப்படி செல்ல வேண்டும் என்ற வழியை அறியாதிருந்தான். அவனை பண்படுத்தி சீர்படுத்தி இந்த உயர்ந்த மலையிலே அமர வைத்திருப்பது யாது? கல்வி அறிவே. இந்த கல்வி அறிவை மனிதன் எதனூடாக பெற்றுக் கொள்ளுகின்றான் என்று நாங்கள் ஒரு திசை நோக்குவோமான். அவற்றிற்காக அமைந்தனவே கல்லூரிகள். எத்தனையோ கல்லூரிகள் எத்தனையோ நாடுகளிலும் எத்தனையோ பிற தேசங்களிலும் அமர்ந்திருக்கின்றது. ஆனால் சில பல கல்லூரிகளே பெரிய பெரிய மகான்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றது.
மகாத்மாக்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. நாளைய தலைமுறையின் தலைவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அந்த வரிசையிலே இந்திய பாரத தேசத்தில் 54வது இடத்தையும் கேரளத்தில் 3வது இடத்தையும் பெற்றிருக்கும் நம் கல்லூரியை பற்றி நான் பேச விரும்புகிறேன். நமது கல்லூரியில் எத்தனையோ தலைமுறை தலைமுறைகளாக நடந்து வந்து கொண்டிருக்கும் இந்த கல்லூரி பாரம்பரியங்கள் அநேகம் உண்டு. அனைத்திலும் முதலாவதாக கல்வியே வழங்கி வருகின்றது நமது கல்லூரி. எத்தனையோ பாடசாலைகளில் இல்லாத வசதிகளையும் எத்தனையோ கல்லூரிகளில் இல்லாத வசதிகளையும் பெற்றுக் கொடுக்கின்றது நம் கல்லூரி. எத்தனையோ ஆசான்கள் தங்களை அர்ப்பணித்து நாளைய தினத்தின் தலைமுறையை செதுக்கிக் கொண்டிருக்கின்றனர். எத்தனையோ மாணவர்கள் தங்களை அர்ப்பணித்து தலைவர்களாக எத்தனையோ கலைசார் துறைகளில் தங்களை முழிப்பித்துக் கொண்டிருக்கின்றனர். அனைத்திற்கும் மேலாக இறை பக்தி, கல்வி, ஞானம், ஒழுக்கம் என்பவற்றில் நம் கல்லூரி மிகவும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்றைய காலகட்டத்தில் இவ்வாறு அழிந்து கொண்டிருக்கும் வாலிப சமுதாயத்தை எடுத்து நோக்கினால், கல்வி சமூகத்தை எடுத்து நோக்கினால், 100 இல் 80% மாணவர்கள் அழிந்து கொண்டே இருக்கின்றனர். 20% மாணவர்கள் மாத்திரமே சரியான ஒரு வாழ்க்கை பாதையில் செல்கின்றனர். அந்த 20% அநேகமான மாணவர்களை உருவாக்கி எடுத்தது நம் கல்லூரி என்ற பெருமை நமக்கே. இன்றைய காலகட்டத்தில் இந்திய மாநிலத்திலும் கேரள மாநிலத்திலும் நாங்கள் நோக்குவோமாயின் முதலாவது இடத்தில் நல்ல ஒழுக்கமான மாணவர்களை எடுத்து வியம்ப வைப்பது நமது கல்லூரி. அந்த கல்லூரியில் ஆசானாகவும் மாணவனாகவும் செயலாற்றுவது பெருமைக்குரியோர் விடயமாக அமைகின்றது. அன்றைய நாள் தொடக்கம் இன்றைய நாள் வரை 100 வருடங்களை கடந்தும் தசாப்தத்தை கடந்தும் இன்றைய நாளும் நமது கல்லூரி நிலைத்து நிற்கின்றது என்றால் அதற்கு மிகையாகும். இன்றும் என்றும் இனிவரும் எதிர்காலங்களிலும் அவை நிலை தோங்கி நலன் பெற பலருக்கு வாழ்க்கையை கொடுக்கவும் வழியை காட்டவும் அது வழியமைக்கும் என்பது எந்தவித ஐயமும் இல்லை. என் சார்பிலும், ஆசிரியர்கள் சார்பிலும், இந்த மக்கள் சார்பிலும் என்றும் இந்த கல்லூரிக்கு நமது உறுதுணை இருக்கும் என்பது என்றும் உறுதி. என்றும் என்றும் எதிர்காலத்தில் இறை ஆசியுடன் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் வளத்திலும் இந்த கல்வி முன்னேறி செல்ல நமது வாழ்த்துக்கள் என கூறி நன்றி கூறி அமர்கின்றேன். நன்றி. மதிப்புக்குரிய பேராசிரியர், ஆசிரியர் மட்டும் எனது அன்புள்ள நண்பர்களே, இன்று நான் உரையாடுதினது கல்லூரியை பற்றி பேசுவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நமது சொந்தம் த்ரிசூரின் இதயமான கல்லூரியின் சரித்திர தாள்களில் நமது பெருமை எடுத்துயர்த்துவதோடு நாளைய எதிர்காலத்தின் விளக்காய் ஒவ்வொருவரும் இங்கிருந்து சிறு துளிகளாய் இறங்கி செல்லும் ஒவ்வொரு மாணவனும் மாணவியும் பெருவெள்ளம் போல் இந்தியாவின் உதாரணமாக திளங்குவோம். விதை விதைத்து தண்ணீர் ஊற்றி களையிறது பயிர்ச்செடி விவசாயி பாதுகாக்கும் போல் என்னை நானாக்கிய ஆசிரியரோடு என்றும் என் கடமையை ரேகப்படுத்துகிறேன். கல்லூரியின் பெருமைக்கு களங்கம் ஏற்காமல் தலை நிமிர்ந்து நிற்கவும் நாளைய உதாரணமாக திகழும் அனைவரையும் அம்போடு அழைந்து கொண்டு விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். மதிப்புக்குரிய பேராசிரியர், ஆசிரியர் மற்றும் எனது அன்புள்ள நண்பர்களே, இன்று தான் உரையாடுவது எனது கல்லூரியை பற்றி பேசும் என்னதில் தான் மிகவும் மகிழ்ச்சியடைகிறேன். காலேஜ் என்று சொல்லும் போலே குறை கிணாக்கள் என் மனசில் வருது. என் நண்பன்ஸ் நன்றிகள் எல்லாரையும் என் ஞாபகத்தில் வருது. ஓரொருத்தர் வாழ்விலே முக்கியமான இடம் அவர் படித்த காலேஜ் தான். அப்புறம் அந்த இடத்தில் நின்று நம்ம யாராவணும்னு நாம் தீர்மானிக்கின்றது. கேரளத்தில் சரித்திர தாள்களாய் நமது பெருமையை எடுத்துயர்த்திய நாளாய எதிர்காலத்தில் விளக்காய் ஒருவருட இடமும் இங்கு இருந்து சிறுத்துள்ளிகளாய் இறங்கி வருது. வானும் ஒருவனும் மாணவனும் மாணவியும் அபிமானம் கொண்டு இவ்வளவு நேரம் என் எளிய வாக்குகள் தெரிவித்த எல்லாருக்கும் என் உடலார்ந்த நன்றி. வணக்கம். நான் இன்னைக்கு பேச போறது நம்ம கல்லூரியை பத்தி. பாடம் படிக்கிற இடம் மட்டும் இல்லைங்க நம்ம கல்லூரி, அங்க நம்ம பொறுப்பு படிப்போம்.
கல்லூரிக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கை வேற மாதிரி, அதுக்கப்புறம் இருக்க போற வாழ்க்கை ரொம்ப வேற மாதிரி. அதனால கல்லூரி நம்ம வாழ்க்கையிலேயே ஒரு திரிவுங்க. கல்லூரியில வந்து நம்ம பொழப்பு தான் முதல்ல படிக்கணும், ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம தான் சம்பாதிக்கணும், நமக்கு நம்ம தான் சந்தோஷமா இருக்க சொல்லி கொடுக்கணும். அதெல்லாம் எங்கிருந்து படிக்கிறது? அதெல்லாம் இங்கிருந்து தான் படிக்கணும். நிறைய பேர் நம்ம சொல்லி கேட்டிருக்கோம்ல, கல்லூரி இந்த வாழ்க்கை தான் ரொம்ப நல்ல வாழ்க்கை, அதுக்கப்புறம் நான் அப்படி வாழ்ந்ததே கிடையாது, அந்த மாதிரி வாழ்க்கை இனிமே திருப்பியும் கிடைக்காது அப்படின்னு. ஏன் அப்படி சொல்றாங்க? ஏன்னா உடம்பிறப்பு மாதிரி நண்பர்களும், அம்மா அப்பா மாதிரி பாத்துக்கிறவங்க, நம்ம பாடம் கத்துக் கொடுக்குறவங்களும் இருக்காங்கன்னா, கல்லூரியிலங்க நமக்கு இன்னொரு வீடு மாதிரி. கல்லூரியிலேருந்து திரிஞ்சு வீட்டுக்கு போகும்போது சோகமாக போகிறவங்க நிறைய பேரை நானே பார்த்துருக்கேன். அதனால கல்லூரி வந்து நம்ம வாழ்க்கையிலேயே ரொம்ப சிறப்பான நேரம், ரொம்ப சிறப்பான இடம் அதுவும். ஆனால் இந்த கொரோனா வந்ததுலேருந்து வாழ்க்கையே மாறிடுச்சுங்க. கல்லூரிக்கெல்லாம் போகிறது கிடையாது, வீட்டில் இருந்து தான் பாடம் கற்றுக்கிறதும், நண்பர்களை வந்து பார்க்க முடியாது, பாடம் கற்றுக்கிறவங்களை பார்க்க முடியாது, எல்லாமே வீட்டில் இருந்து தான். முன்னாடி எப்படி கல்லூரி போய் ஒன்றா சேர்ந்து ஆடுவோம், பாடுவோம், போட்டியெல்லாம் போடுவோம், அப்படியெல்லாம் இப்போ பண்ண முடியறதில்ல. பண்டிகையெல்லாம் ஒன்றா கொண்டாடுவோம், நாள் பூரா பண்டிகை கொண்டாடுவோம், ஆடுவோம், நிறையா கழிப்போம், அப்படியெல்லாம் இருந்த ஒரு காலம் இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் இப்போ இல்லை, ஏன்னா இப்போ நமக்கு வீட்டிலேருந்து வெளியில் இறங்க முடியாது, கல்லூரி எதுவும் திறக்க மாட்டானுங்க சொல்லிட்டாங்க. அதனால நிறையா மாதமாகவே இப்போ நம்ம வீட்டில் தான் இருக்கோம். அதனால நமக்கு நிறைய ஞாபகம் வருது நம்ம கல்லூரி தான், ஏன்னா அந்த இடத்துல இருக்கிற சந்தோஷம், பாசம், அதெல்லாம் அங்கே மட்டும்தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் எங்கேயும் கிடைக்காது, கிடைக்கவும் கிடைக்காது நம்மளோட வாழ்க்கையில். அதுக்கப்புறம் அப்படி ஒரு நேரமே வராது. நம்ம ஒன்றா எங்கேயாவது இடத்துக்கு போய் ரெண்டு மூணு நாள் இருந்து அப்படியெல்லாம் நிறையா பண்ண வேண்டியதாக இருந்துச்சு, ஆனால் அதெல்லாம் இப்போ பண்ண முடியாதுங்கிறதுனால ரொம்ப சோகமாக இருக்குது. ஆனால் எல்லாமே நன்னா ஒரு நாள் எல்லாம் நல்லதாக போயிடும் அப்படின்னு நாம் எல்லாருமே ஆசைப்படுத்திக்கிறோம். ஆனால் அதெல்லாம் எப்போ நடக்கும்னு தெரியாது. அதுக்குள்ளே கல்லூரி வாழ்க்கை முடிஞ்சிடும்னு தோணுது. ஆனால் நான் வந்து எப்பயுமே என்னோட ஓர்மையில் வச்சுக்கிற ஒரே சிறப்பான நேரம் என் கல்லூரியில் இருந்த நேரம் தான். என் நண்பர்கள், எனக்கு பாடம் கற்றுக் கொடுக்குறவங்க எல்லாருமே எனக்கு என்னை வீட்டில் இருக்கிறவங்க மாதிரி அவ்வளோ நாங்கள் ஒன்றா இருப்போம் அங்கே. அதனால என்னோட வாழ்க்கையிலேயே சிறப்பான நேரம் கல்லூரியில் இருந்த நேரம் தான். நன்றி. வணக்கம். வணக்கம். நான் நம்ம கல்லூரியை பற்றி சொல்ல வந்திருக்கேன். ஒரு மனிதனுக்கு அவங்க பிடித்த வாழ்க்கையிலே எதுவும் புனிதமான இல்லை அவ்வளோ நினைவுகளான நிமிஷம் எதுன்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க அவங்க கல்லூரி தான். ஏன்னா அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ நினைவுகள் ஒரு ஒரு மனிதனுக்கு அவங்க கல்லூரி கொடுக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க எங்கள் கல்லூரியை பார்த்து, உங்கள் கல்லூரி அது அங்கே அது இல்லை இது இல்லை, எக்கச்சக்கமான குறைகள் சொல்லுவாங்க. ஏன்னா வெளியிலேருந்து பார்க்கும்போது எங்கள் கல்லூரி ரொம்ப சிறுசு. ஆனால் நான் அவங்கள்ட்ட சொல்லுவேங்க, நீங்கள் வெளியிலேருந்து சும்மா பார்த்து அது இல்லை இது இல்லைன்னு சொல்கிறீங்க, நீங்கள் ஒரு வாத்தி எங்கள் கல்லூரியில் வந்து படித்த பாருங்கள், அங்கே வாழ்ந்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அதனோட அருமை புரியும்னு. ஏன்னா நம்ம கல்லூரியில் வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும் அது என்னதுன்னு. முத முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ எக்கச்சக்கமான நிறைவுகள்ங்க. ஒரு நிறைவுகள் இருந்தால் அடுத்த நாள் அடுத்த நிறைவுகள் அப்படி இருந்திருக்கும். பட்டியே கொண்டாடுவோங்க. அதுக்கப்புறம்னா தேர்வுகள் அப்படியே போயின்னு இருக்கும். ஒரு மனிதனுக்கு தன் கல்லூரியிலேருந்து என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாமே எங்கள் கல்லூரி கொடுக்கறது. படிப்பு, அனுபவம் எதுவும் வேணாங்க. ஒரு மனிதன் படித்து வந்தால் அவங்களுக்கு வேலை வேணும், அது கூட அதுக்கான எல்லா வாய்ப்புகளும் எங்கள் கல்லூரி கொடுக்குறாங்க. அதனால தான் எங்கள் கல்லூரி மிகச்சிறந்ததாக இருக்குது. எனக்கு என் கல்லூரி சொர்க்கம்.
ஏன்னா நம்ம அப்பா அம்மா இல்லை அந்த வயசில் எல்லார்ட்டையுமே நம்ம கேட்போம், உங்கள் வாழ்க்கையில் மிகச்சிறந்த நினைவுகள் ஏதுன்னு கேட்டால் அவங்க ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லிடுவாங்க, அவங்க கல்லூரி தான் இல்லையா. அது மாதிரி தான் நம்ம கல்லூரியில் நம்ம வாழ்ந்து பார்த்தோம்னா நமக்கு பிடித்த நிமிஷங்கள் ஏதுன்னு கேட்டால் நம்ம கல்லூரியில் தாங்க. ஏன்னா இந்த 2 வருஷம் வாழ்க்கையில் எனக்கு தெரியும் என் கல்லூரி என்னது, எந்த மாதிரி இருக்குது, என் வாழ்க்கையில் அதுக்கு எவ்வளோ மகிமை இருக்குன்னு. அது மாதிரி தான் ஒரு ஒருத்தருங்களுக்கும் அவங்க கல்லூரி வந்து அவங்க சொர்க்கம். அது மாதிரி நம்ம கல்லூரியில் எக்கச்சக்கமான நிறைவுகள் இருக்குன்னு நான் சொல்கிறேன். அது மாதிரி எல்லாமே ஒரு மனிதனுக்கு அவங்க வாழ்க்கையில் வேண்ட எல்லா அவசரங்களும் எல்லா அனுபவங்களும் எல்லாமே எல்லா வாய்ப்புகளும் எங்கள் கல்லூரி கொடுக்குறாங்க. அதனால தான் எங்கள் கல்லூரி மிக சிறந்ததாகவே இருக்குது. ஆமாம், என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் கல்லூரி வந்து ஏன் சொர்க்கம். மரியாதைக்குரிய ஆசிரியர்களுக்கும் எனது நண்பர்களுக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இன்றைக்கி நான் இங்கே பேச போவதுனாலே எனது கல்லூரின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான். அதாவது எனது கல்லூரி என்றாலே நம்ம பள்ளிக்காலம் முடிந்து அடுத்தபடியாக நம்ம போவது நமது கல்லூரியில் தான். கல்லூரி என்றாலே நமக்கு நம்ம வாழ்க்கையோடைய முதல் வெற்றி அங்கேருந்து தான் ஆரம்பிக்கும். ஸ்கூலு எப்படி எப்படியோ போகும். அதாவது ஸ்கூலில் அம்மா அப்பா ஆசிரியர்கள் எல்லாரோட துணையும் இருக்கும். ஆனால் கல்லூரின்னு வந்தாலே அடுத்தது நமக்கு நாம் நண்பர்கள் அவங்க மட்டும்தான் இருப்பாங்க. சுயமாக சிந்திக்கிறதும் இந்த கல்லூரி காலத்திலேருந்து தான். நம்ம என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் கூட முதல் வருடம் யாருக்கும் எதுவும் புரியாது. ஆனால் அந்த ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தது என்ன செய்யணும் ஏது செய்யணும் எப்படி நடந்துக்கணும் ஒரு மனிதன்கிட்ட எப்படி பேசுகிறதுன்றது கூட அந்த கல்லூரி காலத்திலேருந்து தான் நம்ம தெரிந்துக்குவோம். எனது கல்லூரினாலே எனக்கு முக்கியமான பாடம் வாழ்க்கையில் நம்ம புத்தகம் பார்த்து படிக்கிற பாடம் மட்டும் இல்லை, இந்த வாழ்க்கையில் நம்ம என்ன தெரிந்துக்கணுமோ அவ்வளவும் விஷயங்களை பற்றி நமக்கு ஜாஸ்தியாக தெரிஞ்சுக்கிறது இந்த கல்லூரி காலத்திலேருந்து தான். அதாவது வாழ்க்கையில் ஒவ்வொரு மாணவனுக்கும் ஒவ்வொரு லட்சியம் இருக்கும். அந்த ஒவ்வொரு லட்சியமும் ஆரம்பிக்கிறது இந்த கல்லூரி காலத்திலேருந்து தான். இந்த லட்சியத்தை நமக்கு எப்படி ஒவ்வொரு லட்சியத்தை நம்ம எப்படி தாண்டி வருவோம் நம்ம வெற்றியை எப்படி வாங்கிப்போம் அப்படின்றது அந்த கல்லூரி காலத்தோட முதல் படியிலேருந்து நம்ம தெரிந்துக்க முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் கல்லூரின்றது என்னோடய வாழ்க்கையில் மிகவும் சிறந்த ஒன்று. அது இப்போது என்னோடய நண்பர்கள் வழியாகவும் என்னை படிக்க வைத்த அம்மா அப்பா ஆசிரியர்கள் எல்லாவர்கிட்டிருந்தும் எனக்கு ரொம்பவும் மிகவும் சிறந்ததாக தான் எனக்கு கிடைத்திருக்கு. கல்லூரி காலம் முடிஞ்சு நம்மளோட அடுத்த லைஃபு அடுத்த வாழ்க்கை சிறந்ததாகவும் முன்னாடி எப்படி போகிறதுன்றதும் இந்த கல்லூரி காலத்தில் ஒவ்வொரு நாளும் நம்ம படிக்கிற ஒவ்வொரு விஷயத்துலேருந்தும் நம்ம நேரடியாக பார்க்கறது நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துலேருந்தும் நம்ம தெரிந்துப்போம். அதுக்கப்புறம் கல்லூரி காலம் முடியும் போது தான் நம்ம வாழ்க்கையும் ரொம்பவும் மிகவும் சிறந்த ஒன்றாய் மாற்றி கொண்டு வர்றதும் ஒவ்வொரு மாணவனும் இந்த உலகத்தில் எதனாச்சும் ஒன்று சாதிக்கிறாங்கனாலே அது கல்லூரி காலத்துலேருந்து கிடைச்ச ஒரு அறிவிலிருந்து தான். அதனாலே கல்லூரி காலம்னு சொன்னாலே ஒவ்வொரு மாணவனுக்கும் மிகவும் சிறந்த ஒரு காலகட்டம்தான். அப்படி தான் எனக்கு என்னோட கல்லூரின்றதும் நான் என்ன என்னோட கல்லூரியிலேருந்து நான் கற்றுக்கிட்டேன்னா நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கும் இனியுள்ள ஒவ்வொரு காலகட்டமும் ஒவ்வொரு நாளும் நம்ம எப்படி சிறந்ததாக மாற்றி கொண்டு போகணும் எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ விஷயங்கள் எல்லாத்தையுமே தாண்டி நம்ம வரணும் வாழ்க்கையில் நம்ம என்னென்ன சாதிக்கணுன்றதை பற்றி வரைக்கும் நம்ம இந்த கல்லூரியிலேருந்து தான். அது நமக்கு வெறும் ஒரு கிடைக்க வேண்டிய ஒரு முன்னோர்க்கம் மட்டும்தான். அதுக்கப்புறம் எல்லாமே மிகவும் சிறந்ததாக தான் இருக்கும். நம்ம எப்படி பிரச்சனைகள்லாம் மாற்றி எப்படி நல்ல ஒரு வழியில் போகணுன்றதை பற்றியும் இந்த கல்லூரியிலேருந்து தான் கற்றுக்கணும். எனக்கு இது வரைக்கும் கூட என்னோட கூட என்ன என் நண்பர்கள் ஆசிரியர்கள்
என்னோடய அப்பா அம்மா எல்லோருக்குமே இந்த கல்லூரியில் ஒரு பங்கு பெரிய ஒரு பங்கு இருக்குது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என்னோடய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இங்கே தந்திருக்கும் தலைப்பு நம்ம கல்லூரி. அதை பற்றி எனக்கு தெரிந்த ஒரு சில தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நம்ம கல்லூரி, சென்ட் தாமஸ் காலேஜ், திரிசூர். நம்ம கல்லூரி 100 ஆண்டுகள் பழக்கமான கல்லூரி தான். நம்ம கல்லூரியில் 3000 மாணவிகள் படிக்கிறாங்க. நம்ம கல்லூரி இன்றைக்கு வந்து 100 வருடங்கள் தாண்டி நிற்கிறாங்க. இந்த கல்லூரியில் ஒரு மாணவியாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப அபிமானகரம். நம்ம கல்லூரியில் தான் கேரளத்தோட முதலமைச்சர் படித்தது, முதல் முக்கிய பிரமுகரும் படித்தது இந்த காலேஜில் தான், இந்த கல்லூரியில் தான், நம்ம கல்லூரியில் தான். நம்ம கல்லூரியில் நம்மோட தேசத்தந்தை மகாத்மா காந்தி வந்துள்ளது. அவர் வந்தது நினைவாக நம்ம கல்லூரியில் காந்தி ஸ்மிருதி என்று ஒரு மண்டபம் இருக்கிறது. நம்ம கல்லூரி 2018-19 ஆண்டில் நம்ம கல்லூரி வந்து 100 வருடம் தாண்டி நிற்கிற வேளையில் டீசான் என்ற நிகழ்ச்சியில் நம்ம கல்லூரி பெற்றுக்கோட்டை தட்டி சென்றது. இந்த காலேஜு இந்த கல்லூரி கலைக்கும் கலைச்சிக்கும் விளையாட்டுத்துறைக்கும் ரொம்ப பேர் எடுத்த கல்லூரி. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப புகழ் பண்ணுறதும் இந்த கல்லூரி தான். இந்த கல்லூரியில் படிக்கிறது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம்தான். இத்தனை மணித்துளிகள் என்னோட சொற்பொழிவை செவி கொடுத்த உங்கள் அனைவருக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கோபிகா ஏஜி. நான் திரிசூர் சென்ட் தாமஸ் கல்லூரியில் பிஎஸ்சி ஜுவாலஜி படித்து வருகிறேன். நான் இங்கு நின்று சொல்ல போகிறது எனது கல்லூரியை பற்றியாகும். திரிசூர் சென்ட் தாமஸ் காலேஜ் அல்லது கல்லூரி இந்தியாவில் கேரளாவில் கலாச்சார தலைநகரமான திரிசூர் நகரத்தில் அமைந்துள்ள ஒரு அரசு உதவி பெறும் கல்வியாகும். 1889 மார்க் அடால்ஃப் மெட்லிகாட் என்பவரால் நிரூபிக்கப்பட்ட இந்த கல்லூரி மானிட வளர்ச்சியில் மிக முக்கியமான பங்கை கொண்டிருக்கிறது. இது முன்றைய கொச்சின் மாநிலம் மற்றும் இன்றைய திரிசூர் மாவட்டத்தில் உள்ள பழமையான கல்லூரியாகும். 1889 ஒரு கீழ்நில பள்ளியாக தொடங்கப்பட்டது இந்த கல்லூரி. இதன் தற்போதைய தலை ஆசிரியர் கே.எல். ஜாய்சர் ஆகும். என்னுடைய கிளாஸ் ஆசிரியர் டாக்டர் ஜாய்ஸ் ஜோஸ்மஸ் ஆகும். என்னுடைய கல்லூரி NIR ஃபிராங்கிங்கில் 63 இடத்தில் நிற்கிறது. என்னுடைய கல்லூரி எல்லா கலைகளிலும் மிக சிறந்ததாகும். நான் என் கல்லூரியில் படிக்க மிகவும் பெருமை. எல்லோருக்கும் வணக்கம். என் விஷயம் வந்து நம்ம கல்லூரி. நம்ம கல்லூரி வந்து சென்ட் தாமஸ் காலேஜ். சென்ட் தாமஸ் காலேஜ் ஆரம்பிச்சிருக்கிறது மார் அடால்ஃப் மெட்லிகாட் வந்து 1889 தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் நம்ம காலேஜ் ரொம்ப பழைய காலேஜு, திரிசூர்லேயே பழைய காலேஜு. அப்புறம் நம்ம பிரின்சிபல் பேர் வந்து டாக்டர் ஜாய் கே.எல். அவர்கள். நம்ம காலேஜில் 33 கோர்ஸ் இருக்குது. அண்டர் கிராஜுவேட்டு, போஸ்ட் கிராஜுவேட்டு, பிஹெச்டி எல்லாமே இருக்குது. என்எஸ்எஸ் இருக்குது, என்சிசி இருக்குது. அப்புறம் கிளப்பு ரொம்ப நம்ம கல்லூரியில் ரொம்ப கிளப், நிறைய கிளப்புலாம் இருக்குது. இன்றைக்கி எல்லாம் கிளப் பேரும் அப்படி தெரியல, ஆனால் நிறைய இருக்குது. நம்ம கல்லூரியோட மோட்டோ வந்து வெரிட்டாஸ் வோஸ் லிபர்ட்டி. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, உண்மை சொல்லுறவங்க தான் இலவசமாக ஆயிடுவாங்க. அப்போது நான் வந்து ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன். அப்போ நம்ம வந்து கோவிடில் பெற்றிருக்கனால கோவிட் காரணம் எனக்கு கல்லூரி போக முடியல. கல்லூரி போக முடியலனால நான் வீட்டிலே இருக்கேன். வீட்டில் வந்து கூகுள் மீட்டு, ஆன்லைன் கிளாஸு எல்லாமே இங்கே தான் இருக்குது. அப்புறம் செமினாரு,
செமினார் எல்லாம் கிளாஸ்லாம் இருக்கிறதெல்லாம் குரூப்லேயே சொல்லணும். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இப்போது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். கோவிட்னால இப்படி தான் வாழணும், இன்னும் வேக்சின் வரப்போ வரோன்னு நாங்கள் நினைக்கிறோம். வேக்சின் எல்லாம் வந்ததுக்கப்புறம் கல்லூரிக்கு வர முடியும். அப்போது அப்படி தான் நான் பார்க்குறேன். நீ வந்து கல்லூரியே போகணும், டைம் ஆகும்போது போகலாம். நன்றி. வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். ஞானிப்போ எங்க கல்லூரியை பற்றி பேச போகிறது. கேரளாவிலே திரிசூர் என்ற நகரில் தான் என் கல்லூரி இருக்கிறது. கேரளாவிலே ஒரு பழச கல்லூரி தான் சென்ட் தாமஸ் கல்லூரி. இந்த காலேஜில் படிக்க முடிஞ்சது நினைச்சது நான் ரொம்ப பெருமை பெற்றேன். நம்ம ராஷ்டிரபிதாவு காந்திஜி இந்த கல்லூரியை பார்த்து ரொம்ப பெருமையா பேசி இருக்கிறது. இந்த கல்லூரியில் பலவிதமாக வாய்ப்புகள் நமக்காக ஏற்படுத்தி கொடுக்காங்க. நம்மளே செய்த எல்லாருக்கும் என்னுடைய எளிமையார்ந்த வணக்கம், நன்றி.